ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி ரொம்ப சிம்பிள் அண்ட் குயிக்காக ஈஸியாக ஜுக்கினியை வச்சு ஒரு பொரியல் நம்ம செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியான டேஸ்டியான ரெசிபி. ஸோ அதுக்கு வந்து ஒரு கால் கப் கடலைப்பருப்பை தண்ணியில் ஒரு மணி நேரம் கழுவி நல்லா ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ரெண்டு மீடியம் சைஸ் ஜுக்கினியை தோல் சீவிட்டு இந்த மாதிரி நல்லா க்யூபாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு பேன் ஹீட் ஆன பிறகு அதில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய், எண்ணெய் சூடானதும் அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா பொரியட்டும். அதுக்கடுத்து அதில் 2 காஞ்சி மிளகாவும் ஒரு கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். ஸோ எண்ணெயில் லைட்டாக வதக்கிக்கோங்க. அடுத்து நம்ம அதில் வந்து ஒரே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், நல்ல பொடியாக கட் பண்ணியிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மீடியம் ஹீட்டில் வச்சு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிப்போம். நெக்ஸ்ட் அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து அதையும் நம்ம பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஜுக்கினி இதையும் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள், இங்கே வந்து நான் ஒரு 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர் போடுறேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், அதுக்கப்புறம் ஜுக்கினிக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து முதல்ல மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா இந்த மசாலாவோட காயை நல்லா நம்ம வதக்கிப்போம். ஜுக்கினி பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது வந்து தமிழில் சீமை சுரக்காய் அப்படின்னு சொல்லுவோம். சார் நிறைய வாட்டர் கண்டென்ட் இருக்கனால நல்லா நம்ம சம்மருக்கு இதை சாப்பிடும்பொழுது நம்ம பாடி ஹீட் எல்லாம் ரெடியூஸ் ஆகி ரொம்ப வந்து உடம்பு குளிர்ச்சியாக வச்சுக்கும். ஸோ மசாலாவோட நல்லா வதக்கிக்கோங்க மீடியம் ஹீட்டில். நெக்ஸ்ட்டு நம்ம ஊற வச்சுருக்க கடலைப்பருப்பையும் இதோடு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிப்போம். நிறைய பேருக்கு ஜுக்கினியை வச்சு என்ன செய்யறதுன்னு தெரியாது. ஸோ இந்த மாதிரி ரெசிபிஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கடுத்து தண்ணி கம்மியாக சேர்த்துப்போம். 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க, நிறைய ஊற்ற வேண்டாம். ஏன்னா ஜுக்கினி சீக்கிரமாக வெந்துடும், மேலும் அதில் தண்ணியும் வந்து நமக்கு வரும். ஸோ இதை மூடி வச்சு நல்ல தண்ணி நல்லா சுண்டி நல்லா ஜுக்கினி வேகிற அளவுக்கு நம்ம நல்லா வேக வச்சுப்போம். அவ்வளோதான், 1-5 மினிட்ஸ் தான் ஆகும் மேக்ஸிமம். பார்த்தீங்கன்னா ஃபென்டாஸ்டிக்காக நம்மளோட ஜுக்கினி பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதில் நீங்கள் தேங்காய் வேணும்னா சேர்த்துக்கலாம். நான் தேங்காய் போடாமல் இன்றைக்கி சிம்பிளாக பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரசம், சாம்பார், வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷன். தயிர் சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வேறு ஒரு புது வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை பாய்.